எங்க இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? சார், இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடாம. மாதவா, உன்னை செவடன்னு நினைச்சிட்டா, உன் கஷ்ட காலண்டா. எனக்கு தெரியாதா சார் அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபா கொடுங்க. மாதவா, எப்படி உனக்கு இந்த தந்தி கொடுக்கற ஐடியா வந்தது? பின்றடா, என்னவோ போற. நானே ஆபீஸ்க்கு வரலாம் இருந்தா, தந்தி வந்திருக்கு. ஏண்டா கத்துற, நான் இங்கதானே இருக்கேன். என்ன வேற என்ன வந்திருக்கு தந்தியில? என்னடா, காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயின் ஆகணுமா? எம்டி அனுப்பிச்சிருக்காரு, காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா, இல்லன்னா என் வேலை கொஞ்சம்தான். புறப்படுமா? 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா? உமா பொட்டி பொடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு. ஆமா, வாங்க போலாம். என்னடா நீ, இப்பவே சாமான் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும்? இந்த படா, நீ முதல்ல வீடு பாத்துட்டு எங்களுக்கு லெட்டர் போடு, நாங்க சாமான் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம், நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு என்னப்பா? அம்மா சொல்றதா கரெக்ட், நீ முன்னாடி போ, நான் பெட்டி பிடிக்கலாம் எடுத்து அம்மா உமாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமா, நாங்க 3 பேரும் ஒன்னே வந்துடுறோம். நிறைய அவசரத்துல நீ கூட வர வேண்டாம், நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன், அப்ப நீ வந்தா போதும். என்ன? அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன், வீட்டெல்லாம் பத்திரமா பாரு. அது முடியாதுடா, வீட்டுக்கார ஒத்துக்க மாட்டான், நீ ஊருக்கே போயிடு, நான் கொடுமுடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவண்டா சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரகட்ட திருமத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா படுறா? உள்ள போமா. டேய், நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா, நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டானவன் படுறா, இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கிறோம். மாதவா, எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிடறியடா, எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. ஐயோ, அங்கே இருமா? ஐயோ
யாரும் பெங்களூர் போகலையா? மாணவர் மட்டும் அடிச்சு நைசா வட்டீங்களா? நீ ஏன்டா கொடுமுடிக்கு போல? பஸ் கிடைக்கலடா. ராத்திரி 9 மணி வரைக்கும் பஸ் இருக்கடா. பஸ் ஸ்ட்ரைக். நாளைக்கு நான் செஞ்ச அதிர்ஷ்டம்தான் மாதவா, அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடியாது இல்லம்மா. ஆமாப்பா. ஏன்பா சிவராமா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, சாப்பிடவே இல்ல, பசிக்குது. வா, நான் உப்மா பண்ணி போடுறேன். டேய் மாதவா, அந்த பெட்டியை எடுத்துட்டு உள்ள வா. ஏண்டி நிக்கிற? போய் கதவை தர, புள்ள பசியோட இருக்கல்ல. அப்படியே ஏன் பெட்டி எடுத்து வந்துடா, வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாட உப்மா சாப்பிடலாம், நம்ம வீடுல கூச்சப்படாத. அடாடாடா, எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு நல்ல சேரா வாங்கி போடக்கூடாது மிஸ்டர் மாதவன். ஏன் கஷ்டகாலம்? நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது. ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு. மிஸ்டர் மாதவன், நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன். நீங்க கூட மாசம் 10 ரூபாய் கொடுக்கணும். 10 ரூபாயா? எதுக்கு? நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்க்காவை வச்சுக்க போறோம். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. காவலுக்கு தான், ஆனா நான் பணம் தர மாட்டேன். எனக்கு 10 ரூபாய் பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, என் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு காவல் வேண்டாம். மிஸ்டர் மாதவன், இந்த காலனியில குடியிருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க, நீங்க மட்டும் பணம் தர முடியாதுன்னு சொன்னா எப்படி? தர முடியாது மேடம். வேணும்னா உங்க கூர்க்காவை என் ஆபீஸ் கிட்ட வரும்போதும் போகும்போதும் கண்ணை மூடிட்டு போ சொல்லுங்க. வெளியிலதான் போர்டு மட்டும் பெருசா செல்வம் டிராவல்ஸ், உள்ள வந்து பார்த்தா ஒரே தருத்தம். தெரியுது இல்ல, அப்படியே உள்ள வந்த. கெட் அவுட், ஐ சே கெட் அவுட். ஏங்கா, இவனாவது கூர்க்காக்கு மாசம் 10 ரூபாய் கொடுப்பானா? கொடுப்பான் கொடுப்பான். என்னன்னு தான் படிச்சவன் இல்லையா? Could be because of that only I have been cut away from this world. Her thoughts are highly astonishing. My inability to break away from her feelings expressions. அக்கா குடிச்சிட்டு வராங்கா, இங்கிலீஷ் திட்டாலும் திட்டுவான். பேசாம இந்த காலையில் நடக்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் செக்ரட்டரிங்கிற மாதிரி நான்டா பொறுப்பு. இந்த ஆளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி திருத்துறேன் பாரு. I can't believe that. Good morning, sir. Let me. Good morning. Good. I live with a feeling that she is still with me. Sir, professor sir, இது பாருங்க, இந்த காலனி செக்ரட்டரிங்கிற முறையில நான் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேண்டியது. குடிக்கிறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்ல. நீங்களே எப்படி குடிச்சிட்டு போனா பசங்களாம் எப்படி படிப்பாங்க? குடிகாரங்களை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால போடி. என்ன சிரிப்பு உனக்கு? மாட்டையன் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன். இப்படி பொம்பளைங்களை மதிக்க தெரியாதனால்தான் இவன் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு ஓடுனா மூஞ்சியும் மொகர கட்டையும். பேசாம நம்ம சிவராமன் இந்த வாட்ச்மேன் வேலையில மாட்டி விட்டுருவோமா? கரெக்ட் மேடம், கொஞ்சம் இருங்க. சாரி மேடம், நீங்க ஆபீஸ்க்கு வரும்போது நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன். நானும் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் 10 ரூபாய் தரேன். வாட்ச்மேன் இல்ல, கூர்க்கா. கூர்க்கா நம்ம சுவாபத்துக்கு ஒத்து வர மாட்டான். தமிழ்காரனாண்டா, நம்ம அவசரத்துக்கு ஏதாவது வேலை சொன்ன. கூர்க்கா தான் வேணும். கூர்க்கா இருந்தாலும் திருடங்க வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? கூர்க்கா கத்தியால குத்துனாலும் கொலை செஞ்சாலும் போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? அப்படி ஒரு லைசென்ஸே கூர்க்காவுக்கு கவர்மெண்டே கொடுத்துருக்கு. கூர்க்காவோட கத்திய பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன? கூர்க்கா சாதாரணமா உரையில இருந்து கத்திய வெளியே எடுக்க மாட்டான். எடுத்தா ரத்தம் படாம உரையில வைக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா டான்ஸ். மிஸ்டர் மாதவன், நல்ல திடகாத்திரமான கூர்க்கா காவலுக்கு வேணும்னே நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க போறேன். போலாங்கா. மேடம், நீங்க எதுக்கும் ஒரு தடவை கடைசி யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம தமிழாளா இருந்தா. மிஸ்டர் மாதவன், இதுல ஒரு பெரிய சமாச்சாரமே அடங்கி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ நடந்தா வடநாட்டு போலீஸ வரவழைப்பாங்க. வடநாட்டுல நடந்தா தமிழ்நாட்டு போலீஸ அனுப்பி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்பவுமே சொந்த ஊருக்காரன்னா கொஞ்சம் இறக்கப்படுவான், அட நம்ம ஊருக்காரன் தானே அப்படின்னு விட்டுருவான். அதனால இதுல எந்த வித மாற்றமும் இல்ல. எனக்கு கூர்க்கா தான் வேணும், நான் கூர்க்காவை தான் வைக்க போறேன். நீ வா.
ஏய் மாதவா, என்னடா ரெண்டும் எப்பவும் ஊர்க்காதான் வேணுன்னதுங்க, விடாத அமுக்குடா. நீ அமுக்கி